ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறது, இதான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் காமிச்சிட்ருக்கிறது வந்து பிளாக் டைகர் ப்ரான். இது டைகர் ப்ரான்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் இறால் தான். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரானை அம்மா தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ரானை மெதுவாக அதோட உடம்பு பகுதியில் ஒவ்வொரு செதில் செதிலாக கீழேருந்து மேல் நோக்கி இழுத்தெடுத்தாலே போதும், ஈஸியாக வந்துடும். கால் வந்து நம்ம மேலுள்ள தோடு இழுத்தாலே காலும் சேர்ந்து வந்துடும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாலை மட்டும் கேர்ஃபுல்லாக லைட்டாக இழுத்தெடுத்தால் போதும். பால் பகுதியிலையும் கொஞ்சம் சதை இருக்கும், அதனால் இழுத்தெடுக்கும் போது சதையோடு எடுத்துடக்கூடாது. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா முதுகில் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக வெட்டி விடுங்க. வெட்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், சின்ன நரம்பு மாதிரி இருக்குது, அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது வால் வரைக்கும் இருக்கும், நம்ம முதுகுலேருந்து லைட்டாக இழுத்தெடுத்தாலே போதும், வந்துடும். இப்போ நம்ம அடுத்த ராலையும் க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ராலை வந்து ஒரே ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அதிகமாக ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கும்போது ராலோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிரும். இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழோட சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.